வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்ற யூனிட்ல ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபில்ட்ரேஷன் எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் அதுக்கு கீழே தான் வரும். ஸோ ஃபில்ட்ரேஷனுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனிங் இருக்குது. அதாவது பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா, செடிமெண்டேஷனில் பிளெயின் செடிமெண்டேஷன் வித் கோயாகுலேஷன் இருக்குது. கோயாகுலேஷனில் வந்து நம்ம கோயாகுலேஷன் வித் ஆலம் அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த ஏன் ஃபில்ட்ரேஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, செடிமெண்டேஷனில் வந்து நமக்கு வந்து 100% வாட்டர் பியூராக நமக்கு வந்திருக்காது. ஸோ எல்லா இம்ப்யூரிட்டிஸும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ என்ன பண்ணுவோம், அதில் வந்து 100% சம் தேர் வில் பி சம் பாக்டீரியாஸ் அண்ட் தேர் வில் பி சம் இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ அப்போ அதை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம். ஓகே, ஸோ ஃபில்ட்ரேஷனில் போகிறதுக்கு முன்னாடி, அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ ஃபில்ட்ரேஷனில் என்ன ஃபில்ட்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டரை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கிரானுலர் லேயர் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அந்த லேயர் பை லேயர் இருக்கக்கூடிய அந்த கிரானுலர் மெட்டீரியல்ஸில் பாஸ் பண்ணி அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுப்போம். அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம கிரவுண்ட் வாட்டர் ஒரு பியூர் இவ்வளோ பியூராக இருக்க காரணமே அந்த ஃபில்ட்ரேஷன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரவுண்ட் வாட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல கிடைக்க போகுது. ஸோ அப்போ என்ன, அந்த கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட் வாட்டருக்கும் இந்த நம்ம எர்த் சர்ஃபேஸ்க்கும் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து இது போகிறப்பெல்லாம் இந்த வாய்ட்ஸுக்குள்ளே போய் போகும்போது நிறைய வாய்ட்ஸ் இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா, உள்ள வாட்டர் பெனட்ரேட் ஆகி போகும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா இம்ப்யூரிட்டிஸும் இந்த வாய்ட்ஸு இந்த சாண்ட் லேயர்லலாம் வந்து ஃபில்லாகி நமக்கு வாட்டர் மட்டும் உள்ள கீழே கிளியராக போய் சேரும், பியூராக இருக்கும். ஸோ அதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து ஃபில்ட்ரேஷன். ஸோ அதை அந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன் டேங்க்ல சாண்ட் அண்ட் கிராவலை தான் நம்ம வந்து அந்த ஃபில்டர் பெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபில்டர் பெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம் வாட்டரை. ஓகேவா, இதில் வந்து எது ஃபில்டர் ஆகும்னா, அந்த சஸ்பெண்ட் அண்ட் கொலாய்டல் இம்ப்யூரிட்டிஸ் விச் ஆர் ப்ரெசென்ட் இன் த வாட்டரை ஆர் ஃபைன்லி ஆர் ரிமூவ்டு. ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே ஃபில்ட்ரேஷனில் நடக்குது. ஓகேவா, அந்த பாக்டீரியாஸ் ஆல்சோ சம்ஹவ் இட் இஸ் ரிமூவ்டு. ஓகேவா, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன தியரிஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன், ஃபில்ட்ரேஷனுக்குள்ளே நம்ம போகிறது எப்படி என்னென்னு பார்க்கணும், என்னென்ன தியரிஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். என்னென்ன நாலு ப்ராசஸ் இருக்குது ஆக்சுவலாக, நான் ஃபோர் ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயினிங், செடிமெண்டேஷன், பயாலஜிக்கல் மெட்டபலிசம் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த நாலு தான் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், ஃபோர் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயினிங் அப்படின்னா என்ன அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம், ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பெட் இருக்குங்க. ஓகே, இந்த மாதிரி இது சாண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது சாண்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண, இதுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கிராவல்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இருக்கும், இந்த ஃபில்டர் பெட் இப்படி இருக்கும் ஞாபகம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாட்டரை வந்து இது வழியாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாஸ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த இதுக்குள்ளே இப்படி போக போகுது. ஸோ அந்த வாட்டர் வந்து இந்த வாய்ட்ஸை விட அதிகமான சைஸ் இருக்குது, பார்ட்டிகல் சைஸ் வந்து இந்த வாய்ட்ஸோட சைஸோட அதிகமாக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இந்த பிளேஸ்லேயே வந்து என்ன ஆகும்னா, செட்டில் ஆக ஆரம்பிச்சோம், செடிமெண்ட் ஆகும். ஸோ இங்கேயே வந்து என்ன ஆகும், படி ஆரம்பிச்சோம். ஸோ அந்த இதை தான் என்னென்னு சொல்கிறோம், அது அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அப்படி படிக்கிறத நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயின் பண்ணி ரிமூவ் பண்ணோம். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, செடிமெண்டேஷன். ஸோ இதை விட இந்த இந்த வாய்ட்ஸோட ரொம்ப கம்மியான சைஸ், வாய்ட்ஸோட சைஸை விட கம்மியாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், இங்கே செட்டில் ஆகாமல் ஃபில்டர் ஆகாமல் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இதுகளோட ஓடி இந்த போர்ஸ் ஒலியாக என்ன ஆகும் அப்படின்னா, பெனட்ரேட் ஆகி இங்கே வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன ஆகும், இந்த மாதிரி இப்போ வாய்ட்ஸில் வந்து அது பெனட்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இந்த பார்ட்டிகல்ஸ் சம்டைம் ஜெலட்டேனியஸ் பிஹேவியர் இருந்துச்சு அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன பார்ட்டிகல் அடுத்தடுத்து அது அங்கே இருக்கக்கூடிய அந்த சாண்ட் பார்ட்டிகல் கூட மிக்ஸ் ஆகியோ அப்படி இல்லை அப்படின்னா, வேறு இம்ப்யூரிட்டிஸ் கூட அட்ராக்ட் ஆகி என்ன ஆகுனா, சின்ன சின்னதாக சேர்ந்து சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாய்ட்ஸ் இதுதான் வந்து வாய்ட்ஸ், இதுக்கு இந்த கேப் தான் வாய்ட்ஸ். இதில் இப்போ என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிகல் வரும், அடுத்து ஒரு பார்ட்டிகல், அப்படியே சேர்ந்து என்ன ஆகுனா, ஒரு ஃப்ளாக் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஃப்ளாக் மாதிரி க்ரியேட் ஆகி இந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா, அது ஃபில்டர் ஆகிடும், அங்கேயே வந்து நின்றோம். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா, செடிமெண்டேஷன் ஆர் ஃப்ளாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செடிமெண்டேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் செடிமெண்டேஷன் வித் ஃப்ளாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து
இந்த இதில் இப்படி தான் செடிமெண்டேஷனாக வந்து ஆக்ட் ஆகுது, செடிமெண்டேஷன் ஃப்ளாக்குலேஷனாக ஆக்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் மெட்டபாலிசம். ஸோ நம்மளோட நம்ம வரக்கூடிய அந்த எஃப்ளூயண்ட்டில் கண்டிப்பாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கும், பாக்டீரியாஸும் இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய இங்கே வாய்ட்ஸில் வந்து நல்ல உள்ள பெனட்ரேட் ஆகி இங்கே வந்தது அப்படின்னா, இந்த பாக்டீரியாஸ் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், அதாவது ஆல்கேவாக இருக்கலாம், ப்ரோட்டோசோவாவாக இருக்கலாம், ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணால் கன்வெர்ட் பண்ணிவிடும், ஹார்ம்ஃபுல் ஹார்ம்லெஸ் கண்டென்ட்டாக வந்து என்ன பண்ணால் கன்வெர்ட் பண்ணிவிடும், ஓகே? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பயாலஜிக்கல் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? அதாவது பயாலஜிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் பாக்டீரியாவோ ப்ரோட்டோசோவாவோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதா வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இப்படி இது கிரியேட் ஆகி இங்கே அப்படி எடுத்துக்கிறதுனால இங்கே வந்து ஒரு லேயர் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும், அந்த லேயரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அது பேர் என்னென்னு சொல்லுவாங்க ஸ்மெட்ஸ்டெக்கே அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மெட்ஸ்டெக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா SCHMUTZEDECKE இதுதான் வந்து அதோட பேர் ஸ்மெட்ஸ்டெக்கே அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த பயாலஜிக்கல் மெட்டபாலிசம் அதனால நடக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் அந்த ப்ராசஸில் அங்கே கிரியேட் ஆகிற அந்த லேயருக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்மெட்ஸ்டெக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம், அங்கே ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அந்த இம்ப்யூரிட்டிஸ் பாக்டீரியாஸும் அதோட ஃபுட்டாக எடுத்து அதை என்ன பண்ணும் அப்படின்னா இது பண்ணிவிடும், ஓகே? ஸோ ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்படி கிரியேட் ஆகிற அந்த லேயர் தான் என்னென்னு சொல்லலாம் ஸ்மெட்ஸ்டெக்கே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் சார்ஜஸ். எலக்ட்ரோலைட்டிக் சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னா சாண்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட் இருக்கும், அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று கான்டாக்ட் வரும்போது அது ரெண்டும் வந்து நியூட்ரலைஸ் ஆகும், நியூட்ரலைஸ் ஆகும்போது என்ன ஆகுனா வாட்டர் வந்து இன்னுமே பியூராக கிடைக்குது. ஸோ அந்த ப்ராசஸில் நடக்கிறது தான் என்னென்னா எலக்ட்ரோலைட்டிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ சாண்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரோலைட்டிக் சார்ஜ் இருக்கும், வாட்டருக்கு ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சார்ஜ் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அப்போ அது ரெண்டும் கான்டாக்டில் வரும்போது என்ன ஆகும்னா நியூட்ரலைஸ் ஆகிட்டு நமக்கு வாட்டர் இன்னும் பியூர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது இந்த நாலு ப்ராசஸ் தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஃபில்ட்ரேஷனில் வந்து நடக்குது. ஸோ ஒன்று என்னென்ன ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயினிங் நம்ம பார்த்தது தான், த சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ் விச் ஆர் அன்னேபிள் டு பாஸ் த்ரூ த வாய்ட்ஸ் ஆஃப் சாண்ட் கிரெயின்ஸ் ஆர் அரெஸ்டட் அண்ட் ரிமூவ் பை த ஆக்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயினிங். நான் என்ன சொன்னோம், ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வந்து இந்த வாய்ட்ஸ்குள்ளே பாஸ் ஆக முடியாமல் இங்கே செட்டில் ஆகுதோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயின் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயினிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். இதோட இந்த பார்ட்டிகல் சைஸ் பார்த்தீங்கன்னா வாய்ட்ஸோட இங்கே இருக்கக்கூடிய இந்த வாய்ட் சைஸோட அதிகமாக இருக்கும், அதனால அது மேலேயே செட்டில் ஆகிடுது, சாண்ட் கிரெயின்ஸ்க்கு மேலேயே செட்டில் ஆகிடுது. அது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன், அது நம்ம சொன்னது தான். த வாய்ட்ஸ் பிட்வீன் த சாண்ட் கிரெயின்ஸ் ஆர் ஃபில்டர் ஆக்ட் ஆர் மோர் லைக் ஸ்மார்ட் செடிமெண்டேஷன் டேங்க்ஸ். த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் அரெஸ்டட் இன் திட் வாய்ட்ஸ். ஓகே, நம்ம என்ன சொன்னோம் இந்த வாய்ட்ஸ்க்குள்ளே அதாவது இங்கே செட்டில் ஆகிறதுலாம் இங்கே வரும், இந்த இதுக்குள்ளே உள்ளவாகும், இங்கே வந்து என்ன ஆகும்னா இங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இங்கே அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா த ஜெலட்டேனியஸ் ஃபில்லிமா ஒரு கோட்டிங்கு அது டெவலப்ட் ஆன் த சாண்ட் கிரெயின்ஸ் அவர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொலாய்டல் மேட்டரில் எதனால் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது கூட சேர்ந்து ஒரு பெரிய ஃப்ளாக் மாதிரி கிரியேட் ஆகும், ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் ஆகி பெரிய ஃப்ளாக் மாதிரி கிரியேட் ஆகி அங்கேருந்து அதுலேயே ஃபிட்டில் அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா செடிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜெலட்டேனியஸ் ஃபிலிம் ஆர் கோட்டிங் டெவலப்ட் ஆன் சாண்ட் கிரெயின்ஸ் பை த ப்ரீவியஸ்லி காட் பாக்டீரியா அண்ட் கொலாய்டல். இதுக்கு முன்னாடி அந்த பாக்டீரியாஸ் அண்ட் கொலாய்டல் மேட்டர்னால ஏதாவது கிரியேட் ஆகிச்சா அதனால. நெக்ஸ்ட் வந்து டியூ டு த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பிட்வீன் த டூ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் உள்ள ஃபிசிக்கல் அட்ராக்ஷனால ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி வரும். ஓகே, ஸோ தஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பை த ஃபில்டர் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் செடிமெண்டேஷன். அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஓகே இந்த சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து இந்த ஆக்ஷன் மூலயமா அதை ரிமூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் மெட்டபாலிசம், த க்ரோத் ஆஃப் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் த லிவிங் செல்ஸ் நோன் அஸ் பயாலஜிக்கல் மெட்டபாலிசம் அண்ட் த ஆக்ஷன் ஆஃப் ஃபில்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பை த பேசிஸ் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டபாலிசம். பாருங்க இதுதான் நமக்கு முக்கியம், வென் த பாக்டீரியா ஆர் காட் இன் த வாய்ட்ஸ் பாக்டீரியா காட் ஆயிடுச்சு, பாக்டீரியா வந்துச்சு, த ஜூலாஜிக்கல் ஜெல்லி ஆர் ஃபர்ம் இஸ் ஃபார்ம்ட் அரவுண்ட் த சாண்ட் கிரெயின்ஸ், த பாக்டீரியா ஃபீட் ஆன் த ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் கண்டெய்ன்ட் இன் த வாட்டர்.
பாக்டீரியாவுக்கு அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் வந்து எடுத்துக்குது. ஓகே, அதோட ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அது வந்து என்ன பண்ணால் இதை கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னா ஹார்ம்லெஸ் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடுது. ஓகே, அதுதான் வந்து பயாலஜிக்கல் மெட்டபாலிசம். ஓகே, அதான் பயாலஜிக்கல் ஆக்ஷன் கூட சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோலைட்டிக் சார்ஜஸ், இதுதான் ஆக்ஷன் ஆஃப் ஃபில்டர் இஸ் ஆல்சோ அயானிக் தியரி. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய அயானிக் தியரி, இட் ஸ்டேட்ஸ் தட் த வென் டூ சப்ஸ்டன்சஸ் வித் ஆப்போசிட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் ப்ராட் இன் டு கான்டாக்ட் வித் ஈச் அதர், அதாவது சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வாட்டர், இது ரெண்டு ஆப்போசிட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ரெண்டும் ப்ராட் இன் டு கான்டாக்ட் அட் ஈச் அதர், த எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் நியூட்ரலைஸ், ரெண்டு எலக்ட்ரிக் சார்ஜஸும் நியூட்ரலைஸ் ஆகிடுது, த நியூ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபார்ம். ஓகே, இட் இஸ் அப்சர்வ் தட் சம் ஆஃப் த சாண்ட் கிரெயின்ஸ் ஆஃப் ஃபில்டர் ஆர் சார்ஜ்டு வித் எலக்ட்ரிசிட்டி ஆர் சம் போலாரிட்டி. ஓகே, ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோலைட் சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு டைப் ஆஃப் ஃபில்டர் இருக்குது. ஸோ ஒன்று ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், இன்னொன்று ரேப்பிட் சாண்ட் ஃபில்டர், இன்னொன்று வந்து ப்ரெஷர் ஃபில்டர். இந்த ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் அண்ட் ரேப்பிட் சாண்ட் ஃபில்டர்ஸ் ஆர் கிராவிட்டி டைப் ஃபில்டர்ஸ், அதாவது இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ப்ரெஷரும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெட்டில் வாட்டர் வந்து இப்படி பாஸ் பண்ணுறோம். டியூ டு தட் கிராவிடேஷனல் ஆக்ஷன் த வாட்டர் வில் பாஸ் த்ரூ த பெட் அண்ட் த வாட்டர் இஸ் ஃபில்டர்ட், அவ்வளோதான். அதனால தான் நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரும் கொடுக்குறதில்ல. பட் இந்த ப்ரெஷர் ஃபில்டர் வி ஆர் எக்ஸ்டர்னலி வி ஆர் கிவிங் சம் ப்ரெஷர் டு தட் ஃபில்டர், அதுதான் வந்து ப்ரெஷர் ஃபில்டருக்கும் கிராவிட்டி ஃபில்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோ சாண்ட் ஃபில்டரை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் என்னென்னலாம் இருக்கும்போது, என்க்ளோசர் டேங்க், அண்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம், பேஸ் மெட்டீரியல், அப்பரட்டன்சஸ், ஃபில்டர் மீடியா, இதெல்லாம் தான் வந்து ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் இருக்கும். ஓகேவா? இந்த என்க்ளோசர் டேங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்க்ளோசர் டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் to 3 மீட்டர் டெப்த் இருக்கும். ஓகேவா? 2.5 to 3 மீட்டர் டெப்த் இருக்கும். அதோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 100 to 2000 meter square ஏரியா. இப்போ ஸ்லோ சாண்ட் ஃபில்டரோட ஏரியா பாருங்க, அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு, ஏரியா இஸ் ஈக்குவல் டு வரும். ஓகே, டெப்த் ஆஃப் டேங்க் வந்து இவ்வளோ இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து என்க்ளோசர் டேங்கோட சைஸு. இங்கே ஒரு ஸ்லோப்பாக கொஞ்சம் எவ்வளோ ஸ்லோப்பில் இதை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா 1 in 100 to 1 in 200 வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸ்லோப். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்க்ளோசர் டேங்க். நெக்ஸ்ட் வந்து அண்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்த டேங்க்லேருந்து வரக்கூடிய ஃபில்டர் வாட்டரை ட்ரெயின் பண்ணி நம்ம ப்யூரிஃபை ஃபில்டர்டாகி வர வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ணி அவுட்லெட் கொண்டு போகணும். அந்த இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அண்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த அண்டர் ட்ரைனேஜ் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேஸு, ஸோ அந்த டோட்டலாக இதோட பேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டேங்கோட பேஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து லேட்ரல் ட்ரெயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த டிஸ்டன்ஸில் தான் லேட்ரல் ட்ரெயின்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமில் நமக்கு ரெண்டு ட்ரெயின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் ட்ரெயின்ஸ் அண்ட் சென்ட்ரல் ட்ரெயின் அப்படின்னு ரெண்டு ட்ரெயின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரெண்டு ட்ரெயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. 50 to 80 centimeter டிஸ்டன்ஸில் வந்து இந்த லேட்ரல் ட்ரெயின்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த லேட்ரல் ட்ரெயின்ஸ் வந்து சென்ட்ரல் ட்ரெயினோட கனெக்ட் ஆகிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து அண்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பேஸ் மெட்டீரியல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு மேலே தான் வந்து என்ன இருக்குன்னா பேஸ் மெட்டீரியல் இருக்கும். பேஸ் மெட்டீரியல் எதனால் ஆகிருக்கும் அப்படின்னா கிராவல்ஸ்னால ஆகியிருக்கும். ஓகே, வந்து பேஸ் மெட்டீரியல் வந்து கிராவல்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதோட டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 300 to 750 centimeter வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 300 mm to 750 mm வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேஸ் மெட்டீரியலோட இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கரெக்ட் தான், 30 centimeter to 75 centimeter ஆர் 300 mm to 750 mm வந்து பேஸ் மெட்டீரியலோட ஹைட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பேஸ் மெட்டீரியல் லேயர் பை லேயராக தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க. டாப் லேயரு, இன்டர்மீடியட் லேயரு, பாட்டம் லேயர் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட டாப் லேயர் வந்து எவ்வளோ இருக்கும், அதாவது இதுதான் வந்து அந்த பேஸ் மெட்டீரியலோட டோட்டல் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து டோட்டல் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க, இதான் வந்து டோட்டல் ஹைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 600 mm வச்சுக்கோங்க, நம்ம 600 mm வச்சுக்கோங்க. இந்த டோட்டல் ஹைட்டில்
டாப் வந்து டாப் லேயர் வந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்மால் கிராவல் ஸ்மால் சைஸ் கிராவல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாட்டம் போக போக கிராவலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் லேயர் வந்து 150 mm டெப்த், ஓகே 150 to 150 mm டெப்த் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்மீடியட் லேயர் வந்து அடுத்து ரெண்டு இன்டர்மீடியட் லேயர் இருக்குன்னா அதுவும் 150 அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் லாஸ்ட் பாட்டம் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 150 தான். ஸோ 150 தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட் சைஸ் பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் 3 mm டு 6 mm, ஃபஸ்ட் இன்டர்மீடியட் லேயர் 6 mm டு 20 mm, அடுத்து வந்து 20 mm டு 40 mm, அடுத்து 20 வந்து 20 to 40 mm. ஸோ இந்த மாதிரி 4 லேயருக்கும் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸோ இதுதான் வந்து பேஸ் மெட்டீரியலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபில்டர் மீடியா பேஸ் மெட்டீரியலுக்கு மேலே நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் மீடியாவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 90 to 110 cm ஆர் 900 mm டு 1100 mm வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட் கிராவல்ஸ் தான் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா கிராவல்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓகே கிராவல்ஸ்க்கு மேலே இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னா 90 cm வச்சு 90 to 110 cm வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் நம்ம அப்ளை பண்ணுற வாட்டரோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சாண்ட் மீடியம் என்ன ஹைட்டில் இருக்கோ சாண்ட் ஃபில்டர் மீடியா அந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அதே ஹைட் இருந்தது. ஸோ 90 cm சாண்டோட ஹைட் சாண்ட் ஃபில்டரோட ஹைட் இருந்துச்சு அப்படின்னா 90 cm தான் வாட்டரோட டெப்த்தும் இருக்கும் வாட்டரோட ஹைட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ 90 cm சாண்ட் ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதே ஹைட்டுக்கு தான் வந்து வாட்டர் ஹைட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பரட்டன்சஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பைப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து டெலஸ்கோபிக் பைப்பு. இந்த டெலஸ்கோபிக் பைப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து டெலஸ்கோபிக் பைப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபிகர் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகே ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்லோ சாண்ட் ஃபில்டரோட ஒரு டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா. இங்கே வந்து இதில் பார்த்தா தெரியும் இதுதான் வந்து சாண்டோட ஹைட்டு. ஸோ இதுதான் வந்து சாண்ட் ஃபில்டர். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராவல் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே பேஸ் இருக்கும். ஓகேவா? அந்த பேஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்லெட் சாம்பர், இந்த சாம்பர் இருக்குல்ல, இந்த டேங்க்குள்ளே வரும், இந்த க்ளோசர் டேங்க்குள்ளே வந்து வாட்டர் வந்து செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து வரும். இங்கே வந்து என்ன ஆகும்னா இப்படி போகும். ஓகே இங்கே போகும். இந்த வாட்டரோட ஹைட்டு நம்ம எவ்வளோ சொன்னோம், 90 to 110. இங்கே என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு தான் அங்கேயும். ஸோ இப்படி கொடுத்துட்ருப்போம். அப்போ இது என்ன ஆகுனா இதுலேயே ஃபில்டர் ஆகி என்ன அந்த 4 ஆக்ஷன் சொன்னோம்ல, அந்த 4 ப்ராசஸ் நடக்கும். அது அப்படியே என்ன ஆகுனா ஃபில்டர் ஆகி இந்த லேட்ரல் ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, இந்த லேட்டர் இதை தான் வந்து லேட்ரல் ட்ரெயின்ஸ் அண்ட் மெயின் ட்ரெயின்ஸும் இது உள்ளதாக இருக்கும். ஸோ இந்த லேட்ரல் ட்ரெயின்ஸில் கலெக்ட் ஆகி அந்த வாட்டர் அண்ட் சென்ட்ரல் ட்ரெயின்ஸில் கலெக்ட் ஆகி அந்த வாட்டர் இங்கே வந்தோம், இங்கே வந்து இப்படியே ஃபில் ஆகும். ஓகே இங்கே வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெலஸ்கோபிக் பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெலஸ்கோபிக் பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும், ஃபில்டர் ஆகி ஸோ அதுக்கப்புறம் இது அவுட்லெட் வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் நடக்கக்கூடிய விஷயம். இந்த டெலஸ்கோபிக் பைப் வந்து கான்ஸ்டன்ட் டிஸ்சார்ஜை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா ஹெட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹெட் லாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவல் வாட்டர் இதுக்கும் இந்த ஃபில்டர்ட் வாட்டருக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஹெட் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட் லாஸ் வந்து 0.7 to 1.2 meter இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் கண்டிப்பாக வந்து வாட்டர் கிளீனிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இங்கே வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ் காம்பனன்ஸ் அந்த இது வந்து ஃபில் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபில்ட்ரேஷன் ரேஞ்ச் எஃபிஷியன்சி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இங்கே வாட்டரோட லெவல் வந்து ஃபில்டர் ஆகி வரக்கூடிய வாட்டரோட லெவல் டெப்த் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அப்போ கம்மியாகும் போது என்ன ஆகும், ஆகும்னா இந்த ஹெட்லாஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஹெட்லாஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது, என்ன மீனிங் அப்படின்னா அங்கே வந்து அந்த ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்டாக நடக்கலை, ஸ்லோவாகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஓகே ஸோ க்ளீன் பண்ணணும். இந்த க்ளீனிங் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த சாண்ட் ஃபில்டர் இருக்குல்ல, சாண்ட் இருக்குல்ல, அதில் வந்து 1.5 to
3 சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்கிராப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்கிராப் பண்ணி ரிமூவ் 1.25-3 சென்டிமீட்டர் டெப்த்தில் இருக்கக்கூடிய அந்த சாண்ட் வந்து, ஏன்னா ஃபில்டர் அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே இங்கே தான் செட்டில் ஆகிருக்கும், டாப் போர்ஷனில் தான் செட்டில் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்கிராப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கிளீனிங் ப்ராசஸ். ஓகேவா, தென் பார்த்தீங்க அப்படின்னா இதே ரேபிட் சாண்ட் ஃபில்டர்னா பேக் வாஷிங் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க கிளீனிங் ப்ராசஸ்க்கு. இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸ்கிராப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கிளீனிங் ப்ராசஸ். ஹெட்லாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ் பண்ணணும். கிளீனிங் ப்ராசஸ் வந்து எப்போ எந்த டைம் இன்டர்வலில் பண்ணுவாங்கன்னா, கிளீனிங் ப்ராசஸ் வந்து 1 மந்த் 1-3 மந்த்ஸ் வந்து நம்ம வந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் இருக்கக்கூடிய கிளீனிங் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ ஒர்க்கிங் ஆன் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் பார்த்துட்டோம், ஸோ கிளீனிங் ஆஃப் ஸ்லோ சாண்ட் ஃபில்டரும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம சாண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, ஃபில்டர் மீடியாவாக வந்து சாண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த சாண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் சாண்ட் கிரெயின்ஸ், அதாவது D10 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 0.2-0.4 mm. அதாவது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, தேர் வில் பி 10% ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் வில் பி லெஸ் தென் 0.2-0.4 mm அப்படின்றது அதோட அர்த்தம். அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிலிட்டி CU இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.8-2.5 வந்து இதுக்கு இருக்கும். ஸோ இது ரொம்பவே முக்கியம் கொஸ்டினில் கேட்குற சான்ஸ். எஃபெக்டிவ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.2-0.4 mm, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மிலிட்டி கோஎஃபிஷியன்ட் 1.8-2.5 இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒர்க்கிங் பார்த்துட்டோம், எஃபெக்டிவ் சைஸ் பார்த்துட்டோம், தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி. இங்கே எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் வந்து எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 98-99% வந்து பாக்டீரியா வந்து ரிமூவ் பண்ணுது. இங்கே ரொம்பவே ப்யூர் வாட்டர் நமக்கு கிடைக்குது. 98-99% வந்து நமக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து இதை க்யூர் பண்ணுது. அண்டு வந்து ஆனால் ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வந்து வெரி லெஸ், ரொம்ப 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 கம்மி. ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மி. ஏன் கம்பேர் வித் ரேபிட் சாண்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. மோஸ்ட்லி வந்து ரேபிட் சாண்ட் ஃபில்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 to 200 liters per liter தான் வந்து பெர் மீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மி. எவ்வளோ கம்மி அப்படின்னு பார்த்தா 1/30 times ஆஃப் லெஸ் தென் ரேபிட் சாண்ட் ஃபில்டர். அதே 1/30 times ஆஃப். ஸோ அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3000 liter வந்து நமக்கு வந்து ஃபில்டராக கிடைக்குது, இப்போ மீட்டர் ஸ்கொயர் பர் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட் டு ரிமூவல் ஆஃப் கலர் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ அதனால் ஆனால் ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் கலரும் நமக்கு நிறையவே கிரியேட் ஆகுது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டர்பிடிட்டி வந்து அப் டு 50 ppm இருக்கிற வரைக்கும் நம்மளால் டர்பிடிட்டி இந்த வாட்டரை யூஸ் பண்ண முடியும். கிரேட்டர் தென் 50 ppm வந்து நம்மளால் டர்பிடிட்டி இந்த ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த டைப் ஆஃப் வாட்டருக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து எஃபெக்டிவாக நமக்கு இருக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு ரேபிட் சாண்ட் ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஸோ ஒரு ஃபுல்லாக ஒன்று பார்த்துடலாம், என்னென்னலாம் பார்த்துடலாம் அப்படி. ஸோ என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்டர் சாண்ட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம். தட் இஸ் D10, தட் இஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம், 0.2 mm to 0.4 mm பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா CU யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ பார்த்தோம், 1.8 to 2.5 பார்த்தோம். சைஸ் ஆஃப் டேங்க் எவ்வளோன்னு பார்த்தோம், சைஸ் ஆஃப் யூனிட் டேங்க் என்க்ளோஸ்ட் டேங்க் அந்த டோட்டல் யூனிட் தான், அது வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 100 to 2000 meter square அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம், தென் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமி பார்த்தீங்கன்னா வெரி ஹை. ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் வந்து ரொம்பவே
அதிகமான ரெக்வயர்ட் ஏரியா வேணும், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே அதிகம், அதே ரேபிட் சேண்ட் பில்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து காஸ்ட் ஆஃப் லேண்டு, மெட்டீரியல், ஏரியா இது எல்லாமே ரொம்பவே அதிகம். ஸோ எக்கனாமிக்கலி ஹை தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு சூட்டபிலிட்டி, சூட்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுனா ஸ்மால் டவுனு, வில்லேஜு, இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 to 0.6% ஆர் 0.5% ஆஃப் வாட் ஆஃப் டோட்டல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்க்ராப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வாஷ் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, குவான்டிட்டி ஆஃப் வாஷ் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் கிளீனிங் எவ்வளோ, இது பார்த்தோம் பீரியட் ஆஃப் கிளீனிங் வந்து 1 to 3 months அந்த டைம் பிரேக்கில் வந்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ ஹெட் லாஸ் இருந்தால் வந்து க்ளீன் பண்ணணும்னு பார்த்தோம், ஹெட் லாஸ் வந்து 0.8 meter to 1.2 meter ஹெட் லாஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்றத பார்த்தோம். மெத்தட் ஆஃப் கிளீனிங் வந்து நம்ம பார்த்தோம் ஸ்க்ராப் பண்ணி ரிமூவ் வாஷ் பண்ணுறது தான் வந்து மெத்தட் ஆஃப் கிளீனிங்கு. ஸோ எஃபிஷியன்சி நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்லோ சேண்ட் ஃபில்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, 499 தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புக்கு, டெஸ்ட் சீரியஸு, வீடியோஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் டெக்னிக்கல், 200 வீடியோஸ் இருக்கும். டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும், ஜென்ரல் ப்ளஸ் டெக்னிக்கல் ரெண்டுத்துக்குமே இருக்குது. புக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலுக்காக நம்மளோட டிப்ளமோ சிலபஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ரெடி பண்ணிக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். 499 புக்கு மட்டும் வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம், டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கீப் சப்போர்ட்டிங்க, சேஃபாக இருங்க, லாக்டவுனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம், இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.